ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஜாக்கோட அட்ராசிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னலாம் பண்ணும் எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது நைட்டு ஃபுல்லாக காவல் காக்கும்ல, ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து தூங்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாப்பாடு வைப்போம். எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் வராங்க யார் போகிறாங்க, அது எப்படி வெளியில் இருக்கிற டாகிஸ் வந்துட்டு கத்துனா, இல்லை பக்கத்து வீட்டில் யாராச்சும் வருவாங்கன்ற அந்த டாகிஸ் கத்துனாலும் இதுவும் சேர்ந்து கொலைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெதுவாக வாக்கிங் மாதிரி, அதை கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்ததுல, ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தது. இதுக்கு நிறைய வீரத்தழும்புகளும் இருக்குது. அதோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் தெரியுமே. நாங்களும் இதுக்கு மஞ்சள் வச்சு நிறைய அறிவுரை கூட பண்ணி பார்த்துட்டோம். ஏன் அந்த சண்டையை கூட ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. பக்கத்துலேயே நல்லா மல்லிப்பூ வாசனை வந்தது. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ நல்லா பூத்துருந்தது, செம்ம ஸ்மெல்லு. பார்க்க மட்டும் இல்லாமல் சூப்பரான ஸ்மெல்லும் கூட. அதை அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஜாக்குக்கிட்டே வந்தாச்சு. இப்போ என்ன நினைக்குதோ தெரியல, என்னடா இவங்க வீடியோவே எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்மளை வேறு வீடியோ எடுத்துட்டுருக்காங்களேன்னு பச்சை குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்குது. உண்மையாகவே பச்சை குழந்தை தான், பட் ஆனால் சண்டைலாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இந்த WWE மேட்ச்சில் வேர்ல்ட் சாம்பியன் வாங்கினதுக்கே டஃப் கொடுப்போம் நம்ம ஜாக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியில் யாராச்சும் வந்தால் சத்தம்லாம் போடும் சொன்னால, அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் கூட வெளியில் ஓடி போய் ஓடி வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் யாராச்சும் வராங்களா நல்லா எட்டி பார்த்துட்டு இருந்தது. நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எங்கள் ஜாக் வந்துட்டு இந்த அருவிக்கால் மாதிரி படுத்து நாங்கள் டிவி பார்க்கும்போது அதுவும் சேர்ந்து பார்க்கும், அந்த அருவிக்கால் தான் வந்துட்டு அதுக்கு பில்லோ மாதிரின்னு அந்த கிளிப்பு நான் இந்த வீடியோலையும் எடுக்க மறந்துட்டேன். பார்த்தீங்களா, எங்கள் தம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜாக் வந்துட்டு ஓடி போய் நின்றுச்சு பார்த்தீங்களா. அண்ட் கேட்டு திறந்தோன்னா கொஞ்சம் வெளியில் போகும், அண்ட் டக்குன்னு உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் எப்பவுமே. இப்போ வந்துட்டு யாரும் வரலையா, சரி இங்கேயே மறுபடியும் வந்து உட்காருவோன்ட்டு இந்த மலையிலலாம் ஒரு டாகிஸ் வந்துட்டு ஊளை இடும் போது உட்காருமே, அந்த போஸில் வந்து உட்காந்துருச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சு போல், ஆஹா இவங்க வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிருச்சு போல. அப்புறம் எங்கள் தம்பியை கொஞ்ச நேரம் கண்காணிச்சிட்டு இருந்தது. மறுபடியும் நம்மளை பார்த்த உடனே கொஞ்சம் கீழே குனிஞ்சி ஷை ஆகுறது, பார்த்தீங்களா பார்த்தீங்களா. அப்புறம் கேமராவில் கொஞ்சம் கேப்சர் ஆகணும்னு கொஞ்சம் தள்ளி வர்றது, நல்லா குழந்த மாதிரி மூஞ்சி காமிக்கிறது. அதோடய ஃபேஸை நான் இன்ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் காமிக்கிறேன் பாருங்களேன். இதோ இப்போது நல்லா குழந்தைத்தனமாக இருக்கா, பட் ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த சண்டைலாம் நடக்கும்ல இந்த நாய்க்குடியும் இந்த வெளியில் இருக்கிற நாய்ங்க கூடியும், ஸோ அந்த டைமில் வந்துட்டு பிச்சுக்கிட்டு போகும். நான் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை பாருங்கள், மறந்தே போயிட்டேன். இப்போ நம்ம இந்த பைக்குக்கு வெளியில் போகிறோம், இல்லை ஏதாச்சும் கடைக்கு போக வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டை ஓப்பன் பண்ணி போவோம், அது ஓடி வரும். சரி நம்ம கூட தான் நமக்காக தான் வருதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற நாய்ங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் வருது போல். ஏன்னா எப்போ வெளியில் வந்தாலும் அந்த டாகிஸ் கிட்ட தான் முன்னாடி போய் நல்லா கத்தி நல்லா சண்டை வாங்கிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்கள் டாகிஸ்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.